ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு தான் செய்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சாச்சு. கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கழுவி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அது சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு மூணையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி 1-3 விசில் விட்டுடலாம். 1 சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன். என்னடா மட்டன் குழம்புக்கு புளின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து புளி ஊற்றின மட்டன் குழம்பு, அதாவது மட்டன் கட்டா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த குழம்பு தான். 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு தோலோடு போடுறேன். ஏன்னா தோலோடு போட்டால் வாய்வு இருக்காது, குழம்புல தான் நம்ம தோலோடு சேர்க்க முடியும், பொரியலெல்லாம் சேர்க்க முடியாது. ஸோ குழம்பு வைக்கும் போது இப்படி சேர்த்துக்கலாம். போட்டு 1 விசில் விட்டாச்சு. இப்போது 1/2 மூடி தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றியாச்சு. அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மட்டன் கட்டா கறி கட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.